வணக்கம், நான் வித்யாசார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ். அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கான டாபிக் என்ன ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் கேபிட்டல ஒய்ப் அவுட் பண்ண போறாங்க இன்னும் 3 மாசத்துல அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகுது. ஏன் முன்னாடியே நான் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சில பேராச்சு வேலை ரெக்கவரி ஆகி வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். என்ன ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் வந்து கேபிட்டல் 90% ஒய்ப் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு மொட்டையாக சொல்கிறீங்களே, இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணவும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகான் அழுத்துங்க, அப்போ தான் லைக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நான் போட போகிற வீடியோஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது அதே சமயம் முக்கியமான நேரத்தில் மட்டும் தான் போட போகிறேன். ஓகே, இப்போ விஷயத்துக்குள்ள வரலாம். ஸோ மார்க்கெட்டோட மூமெண்டம் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கொரோனா இந்த வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைரஸ் வந்ததுலேருந்து மார்க்கெட் வேர்ல்டு வைடில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இது மாதிரி ஒரு மூமெண்ட்டத்தை 2008 நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து 50% ஆஃப் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 மாசம் 2 மாசம் அதாவது கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 50% கேபிட்டல் வந்து அதாவது ஓவரால் மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 50% ஆஃப் மூமெண்டம் வந்து ஃபால் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 மாசம் இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, சிங்கிள் மந்த் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மேக்ஸிமம் ஒரு 14% தான் மார்க்கெட் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நடக்கும் போது ஒரு 14% தான் இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆக போகுது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம். ஸோ இந்த லாஸ்ட்டு 3 மாசத்துக்குள்ளே மார்க்கெட் வந்தவங்க, 3 மாசத்துக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆனவங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாசத்தில் மார்க்கெட் என்ட்ரி ஆனவங்களுக்கு மார்க்கெட்டோட வியூவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இது வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி மொமெண்டம் 20 இயர்ஸுக்கு நடந்ததே இல்லை. ஆனால் இந்த 3 மாசத்தில் இது மாதிரி தான் நடக்குது. இது வரைக்கும் மார்க்கெட்டில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன்ஸ் வந்து 200 1200 போனதெல்லாம் கிடையவே கிடையாது. 1500 போச்சு, நான் 200 க்ளோஸ் பண்ணேன். ஆனால் அது மாதிரி இந்த லாஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 வாட்டி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 ருபீஸ்லாம் வந்து கரெக்டாக டிமாண்ட் செஞ்சு அங்கே அப்போ நினச்சி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபால், அதாவது 2012 இருக்கும், சாரி 2014 இருக்கும், 14 15 ஸோ 15 தான், 15 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரே நாளில் 9000 to 8500 வந்துச்சு. ஸோ அது 500 பாயிண்ட்ஸ் அதுதான் இருக்கிற பெரிய லெவல் ஃபால் வந்து மார்க்கெட் ஒரே நாளில் 10% நினச்சி மார்க்கெட் கிட்டத்தட்ட 10% வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நினச்சி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2016 to 2015 இந்த ரேஞ்சில் ஏதோ ஒரு பாயிண்ட் நினச்சி அப்போ தான் நான் மார்க்கெட்டுக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக வரேன். ஸோ அது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரீசெண்டாக பட்ஜெட் நினச்சி பார்த்தீங்களா, பட்ஜெட்டில் ஒரு 300 பாயிண்ட் வந்துச்சு ஒரே நாளில், அப்புறம் ஒரே நாளில் 700 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் மொத்தமே நடந்தது. இது வரைக்கும் இந்த நான் கிராஸ் ஆகி வந்த இந்த 6 இயர்ஸில் மார்க்கெட் ஒரே நாளில் மூவ் ஆனது இந்த இந்த குறிப்பிட்ட இந்த 4 நாள் மட்டும்தான். இவ்வளோ பெருசாக மூவ் ஆனது, மற்ற எந்த நாளுமே மார்க்கெட் இந்த அளவுக்கு மூவ் ஆனதே கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் இந்த 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 மாதத்தை இது தான் நான் பார்க்குறேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்லா மொக்க கான்செப்டும் சரி பர்ஃபெக்டாக ரெண்ட ஆரம்பிச்சிச்சு. இதுதான் பிரச்சனையே. இதுக்கு முன்னாடி நாங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணோம். பிப்ரவரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா சம்மர் ரிட்டர்ன்ஸ் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது. இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நான் 1% கேபிட்டல் ரிஸ்க் வச்சு இப்போ 2% ப்ராஃபிட் எடுக்கணும். அதுதான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கையில் வச்சுருக்குன்னா 1000 ரூபா ரிஸ்க் வச்சு 2000 ரூபா எடுக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18% 20% அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மாதத்தில் மட்டும்தான் அது நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னா ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 6 மாதம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து டேட்டா வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5%, 5%, 6% மேக்ஸிமம் 6 தாண்டி போல 1.5% மைனஸ் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக இந்த இதில் மட்டும் மொக்க கான்செப்ட் எல்லாமே, ஏன் சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துங்க, சூப்பர் ட்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. அதாவது இந்த ரீசெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில். ஸோ இந்த 2 மாதத்தில் நீங்கள் என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணீங்களோ எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்கும். ஸோ இந்த பர்ஃபெக்டாக நடந்திருக்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த இதுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் எல்லாமே காலையாக ஒன்றும் இல்லை. நான் எதுவுமே சொல்லலை. டிசம்பர் உங்கள் கான்செப்டை டிசம்பருக்கு கொண்டு போங்க. டிசம்பருக்கு கொண்டு போயிட்டு அந்த கான்செப்டில் இப்போ இருந்த
ப்ராஃபிட் ஏதாவது இந்த இப்போ மார்ச்சோ பிப்ரவரி ஜனவரி இந்த மூணு மாதமே வச்சுங்க. இதில் ஒரு மாதத்தையாச்சு டிசம்பரோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த மூணு மாதமோ இல்லை நாலு மாதமோன்னு வச்சுங்க, எத்தனை மாதம்னு வச்சுங்க, ஒரே ஒரு மாதம் இப்போ இந்த மார்ச்சில் நடந்ததோ இல்லை வந்து ஜனவரியில் நடந்ததோ பிப்ரவரியில் நடந்ததோ ப்ராஃபிட்டை க்ராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுக்கிறது மெத்தட் பயங்கரமான பெஸ்ட் மெத்தட், எதுவுமே மெத்தடே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம், ரேர் பீஸ் பாருங்க. சொன்னவனே கதை அடிக்கிறது பாருங்க, கரெக்டு நான் சொல்கிறது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேராக 20 வருஷத்துக்கோ இல்லை வந்து 10 வருஷத்துக்கோ ஒரு தடவை தான் இது நடக்கும். ஸோ இந்த இப்போ நடக்கிற கான்செப்ட் வச்சு எந்த ஒரு மைண்ட் செட்டையுமே மைண்டில் ஏற்றிக்காதீங்க. லாஸ்ட்டாக மூணு மாதத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்தவங்க எந்த கான்செப்டையுமே வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய மூணு மாதத்துக்குள்ளார இல்லை மூணு மாதத்துக்கு அப்புறமோ அப்ளை பண்ணாதீங்க, ஒர்க்அவுட் ஆகாது, வேஸ்ட். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் வராது, வேஸ்ட்லாம் சொல்ல ப்ராஃபிட்ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்ஸ் வர 2%. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா 5000 ரூபா மேக்ஸிமம் 6000 ரூபா கிடைக்கும், 25000 ரூபா 30000 ரூபாலாம் கிடைக்கவே கிடைக்காது. ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லை அப்படின்னா உங்களால் மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் சர்வே பண்ண முடியாது. 5000 ரூபா வச்சுட்டு 5000 ரூபா எடுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இதோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச்சோடு முடிஞ்சிடும், ஏப்ரலில் ஏதோ பரவாயில்லன்னு பார்க்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்லா கேபிட்டல் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன், இதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதாவது 10% மார்க்கெட் மூவ் ஆச்சு பாஸ்ட் 2 வீக்ஸ், ஓகே மார்க்கெட்டில் 10% மூவ் ஆச்சு. எக்ஸ்பைரிக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன் அதாவது எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் மறுநாள் ஓப்பனிங்கே 1500, 1700 போயிருக்கு, பேங்க் நிஃப்டி சொல்கிறேன் 2000 போயிருக்கு, ஆனால் 200 இருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா 1600 போயிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக 2 வாரத்துக்கு, ஆனால் இப்போ மார்க்கெட் நார்மலாகிடுச்சு. இப்போ நார்மலானதுமே மார்க்கெட் எப்போ எப்போ போகுது தெரியுங்களா, ஆப்ஷன்ஸு ரொம்ப சிம்பிள். நேற்று 8450 இருந்த நிஃப்டி கால் ஆப்ஷன் நேற்று, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 8450 இருந்த நிஃப்டி கால் ஆப்ஷன் இன் எவ்வளோ இருந்துச்சுன்னா அதாவது எக்ஸ்பைரி முன்னாடினா 1000 ருபீஸ் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங் என்ன தெரியுங்களா, அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு ஓப்பனிங் என்ன தெரியுங்களா, 700 பாயிண்ட்ஸ் மைனஸ். நிஃப்டி எவ்வளோ ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க, மேக்ஸிமம் -60 பாயிண்ட்ஸ், -60 பாயிண்ட்ஸுக்கு -700 பாயிண்ட் ஆப்ஷன்ஸ் அடிப்பட்டா வாங்கின எல்லாருமே உங்களோட கேபிட்டலை ஒரே நாளில் 70%, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற 5000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் 70% ஒரே நாளில், 10000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 7000 ஒரே நாளில் ஓய்வுப்படும், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியும், மார்க்கெட் இறங்கவே இல்லை. ஆனால் ஆப்ஷன்ஸ் அப்படி தான் நடக்கும், இது ஒரு சாம்பிள் தான். இது வரைக்கும் 1000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்ததுங்க, இதுக்கப்புறம் 1000 பாயிண்ட்ஸ் பார்க்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி அதாவது எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்காது, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்துடும். இன்னும் கொஞ்சம் நாளில் மார்க்கெட் 0.3% 0.5% தான் ஏறும், இறக்கத்தான் தான் அவ்வளோ, அப்போது எவ்வளோ இருக்குன்னா வெறும் 60 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். 1000 ருபீஸில் இப்போ பார்த்த உங்களோட ஆப்ஷன்ஸ் இன்னும் 3 மாதத்தில் வெறும் 60 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் நான் வந்து ரொம்ப பெருசாக சொல்கிறேன், 30 பாயிண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு 0 ஆகிடும். இன்றைக்கி இப்போ பண்ணது வந்து 0 ஆகலை, 200 சம்திங்கில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க, நார்மலான அப்புறம் மார்க்கெட் எக்ஸ்பைரி அன்னைக்கு முன்னாடி இருக்க உதாரணத்துக்கு இன்னைக்கு 8000 இருக்குது அப்படி மார்க்கெட் எக்ஸ்பைரி அன்னைக்கு இன்றைக்கி 8000 க்ளோஸ் பண்ணதுன்னா 8050 7950 இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் 0. இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் சரி முன்னாடி இருந்தும் சரி எல்லாமே 0, அந்த கரண்ட் எக்ஸ்பைரி மட்டும்தான் ரன் ஆகும். கரண்ட் எக்ஸ்பைரி ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், ஸோ அந்த கால் ஆப்ஷன் மேலே இருக்குது, புட் ஆப்ஷன் கீழே இருக்குது, அவுட் ஆஃப் த மணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0. இதுதான் டிஃபால்ட் கேல்குலேஷன், ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் டிஃபால்ட் கேல்குலேஷன். இப்போ இருக்கிறது எதுவுமே ரியாலிட்டி கிடையாது, இந்த இதை நம்பி உள்ளே வந்தீங்கன்னா மொத்தமாக ஒய்ப்போட்டு ஆகிடுவீங்க. இது நான் முன்னாடியே சொல்கிறேன், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கேப்பு கிடைக்கிற நாட்கள் உதாரணத்துக்கு இந்த மாதிரி லீவ் இருக்கிற நாட்கள் அடுத்த 20 வருஷத்துக்கு கிடைக்குதான்னு, அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும் அட்லீஸ்ட் சொல்கிறேன் நான்.
இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வைரஸ் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது. 1920லும் 1820லும் 1720 கண்டினியூஸாக 2020 இதில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய வைரஸ் அட்டாக் வந்து பீப்புளில் ஒரு 5 லேக்ஸ் 10 லேக்ஸ் க்ரோ கணக்கெல்லாம் செத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நினச்சி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கப்புறம் 100 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இது வந்து ஓகே நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை விட முட்டால் வேறு யாருமே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. கிடைச்சதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதத்தையும் விட்டுட்டு இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்க நாளை மட்டும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சை விட்டுருங்க, தயவு செஞ்சு அதில் பேக் டெஸ்ட் பண்ணாதீங்க. அது ரிசல்ட்ஸ் கொடுத்தாலும் ரியாலிட்டி கிடையாது. 20 அடுத்த 100 வருஷம் கழிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், அட்லீஸ்ட் 50 வருஷம் கழிச்சாச்சு இது மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். 50 வருஷம் கழிச்சு நடக்க போகிற ஒரு கான்செப்டை இப்போ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்களா அப்படின்றத மட்டும் மைண்ட் வச்சு, இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காது. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேஃபாக ட்ரைடுங்க, ஹாப்பியாக ட்ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.